மதுரை காஞ்சி 728 அடிகளை கொண்டது மிகப்பெரிய பாடல். இதை இயற்றியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். பாட்டுடைய தலைவன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டிய நாடுனாலே மதுரையோட சிறப்புகள், பழமையான ஒழுக்கங்கள், அதுல இருந்து அங்காடிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் விருத்து சொல்லக்கூடிய நூல் வந்து இதுதான். இதுக்கு இன்னொரு பேரு பெருகு வள மதுரை காஞ்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவும் இருக்கும். அடுத்தது வந்து நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடை வந்து பாத்தீங்கன்னா 188 அடி. நக்கீரர் இதோட ஆசிரியர். இது வந்து பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தின ஒரு நூல் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியனோட ஒவ்வொரு அடையாளத்தையும் சொல்ற பாட்டு. இதை வந்து அகப்பாட்டா தான் சொல்றாங்க. நெடுநல் வாடை வந்து பாத்தீங்க அப்படின்னா அகப்பாட்டு கொஞ்சம் இருந்தாலுமே இதை வந்து நம்ம புறம் சார்ந்த நூல்கள்ல தான் சேர்த்திருக்கோம். இதுல தலைவன் தலைவியை பத்தி நிறைய வந்தாலும் அவனுடைய அரண்மனையோட அமைப்பு, ஆநிரைகளோட அமைப்பு, இப்ப போருக்கு போற மக்களுடைய குளிருக்காக அவங்க எப்படி வருந்துறாங்க, அரசியல் நிலை என்ன, செவிலியர் வந்து எப்படி இது பண்றாங்க, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் உள்ள இருக்கிறதுனால இந்த புறத்துல வந்து சேர்த்திருக்காங்க. அடுத்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது குறிஞ்சி பாட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரிய அரசன் ருக்ரத்தன் இவரை பத்தி பாடினது. யார் பாடியிருக்கா அப்படின்னா கபிலர் வந்து இவரை பாடியிருப்பார். 261 அடி. அதாவது ஒரு தலைவன் தலைவிக்கும் நடக்கிறது, தலைவிக்கும் தோழிக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய மொத்த அமைப்பா ஒரு காதல் இலக்கியத்தை பத்தி சொல்றதுதான் எது அப்படின்னா குறிஞ்சி பாட்டு. அவங்க அந்த தூது வர்றது, இரவுல சந்திக்கிறது, அந்த மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கு தெரியறது, தாய் வந்து தன்னுடைய மகள் இந்த வழியில போயிட்டான்னு துயரப்படுறது, அந்த கற்பு நெறிக்கு வந்து எப்படி இருக்கணும் தோழி சொல்றது, அறங்களை பத்தி சொல்றது, அந்த ஒழுக்கங்களையும் நல்ல பழக்கங்களையும் அந்த பெண்களுக்கு சொல்லி தர்றது, அதை பத்தின நூல் தான் எது அப்படின்னா இந்த குறிஞ்சி பாட்டு நூல். அடுத்து பட்டினப்பாளை. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கரிகால பெருவளத்தான கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடின பாட்டு. மொத்தம் 301 அடிகள். கரிகால பெருவளத்தான் பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுல அதிகமா இருக்கிறது வஞ்சிப்பா தான் அதிகமா இருக்கும், ஆசிரியப்பா அங்கங்க வந்திருக்கும். இவரு இந்த பட்டினப்பாளை பாடினதுக்காக 16,000 பொற்காசுகள் வந்து இவருக்கு கரிகால பெருவளத்தான் வந்து இதா கொடுத்துருக்காங்க. சரியா, இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க துறைமுகத்துல எப்படியெல்லாம் வந்து பொருட்கள் இருந்துச்சு, துறைமுகத்துல இருந்து என்ன வகையான பொருட்கள் ஏற்றுமதி ஆச்சு, என்ன மாதிரியான கடைத்தொழில்கள் இருந்துச்சு, சோழ நாட்டுல என்ன மாதிரியான வளம் இருக்கு. கரிகால பெருவளத்தானாலும் கரிகால சோழன்னாலும் ஒண்ணுதான்ப்பா. கரிகால பெருவளத்தான், கரிகால சோழன், இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். இவங்களை பத்தி சொல்றதுதான் இந்த நூல். 10வது நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைப்படுகடாம். இதுக்கு வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்ற பேரும் இருக்கு. இந்த கூத்தராட்டுப்படை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து தலைவன் பேர் வந்து ரொம்ப பெருசு. என்ன அப்படின்னா இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பல்குன்றத்து கோட்டத்து செங்கன்மாத்து செங்க மன்மாத்து வேல்
நன்னன் செய் நன்னன். நன்னன் செய் நன்னன் தான் நம்ம கொடுப்பாங்க. இவரோட முழு பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த நன்னன் செய் நன்னனை பத்தி பாடின பாடல் தான் எது அப்படின்னு சொன்னா, பெருங்கௌஷிகனார் வந்து இதை பாடியிருப்பாரு. பெருங்கௌஷிகனார் இதை பாடியிருப்பாரு. இதுல மொத்தம் இருக்க அடிகள் வந்து 583 அடிகள். அதாவது கூத்தன் வந்து இன்னொருத்தர்கிட்ட மன்னனை பத்தி பாடுற மாதிரி அமைஞ்ச நூல் தான் இந்த மலைப்படுகடாம். இதுல வந்து என்ன பத்தி சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மன்னனோட நாட்டுக்கு போற வழியில எல்லாம் என்ன மாதிரியான உணவு பொருட்கள் கிடைச்சு, என்ன வளங்கள் இருந்துச்சு, அவங்க வந்து காரிய வந்து பார்த்திருப்பாரு. 7 கடையல் வள்ளல்கள்ல ஒருத்தர், அவரோட கொடை சிறப்பு எப்படி இருந்துச்சு, நாட்டோட பெருமை, அவங்களுடைய மலைகள்ல என்ன மாதிரி சோலைகள் இருந்தது, எத்தனை ஆறுகள் இருந்தது, அவங்களோட கொடைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாடுற நூல் தான் மலைப்படுகடாம். சரிங்களா? இதோட நமக்கு எது முடிஞ்சது அப்படின்னா, 10 பாட்டு பத்தின விஷயங்கள் முடிஞ்சது. இதை சுருக்கி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயங்கள் எக்ஸாமுக்கு வர பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? யார் யார் என்ன பாடியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இது ஃபுல்லாவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அடுத்த வீடியோல சங்க காலம், சங்க இலக்கியத்தோட காலம், சங்க இலக்கியமோ அதுல வந்து தோன்றின 3 தமிழ் சங்கங்கள் பற்றின விஷயங்களும் 8 தொகையும் தான் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இது வரைக்கும் பேஷண்டா வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.